கம் கரோதி வாச்சலம் புங்கம் லங்கயத்தேகிரம் யத்கிருபா தமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம் ஸ்ரீல பிரபுபாது கீ ஜாய். நம்பிக்கையின் பிரிவுகள் நம்ம வந்து போன வாரம் ஆரம்பிச்சிட்டோம் இந்த அத்தியாயத்தை. இந்த அத்தியாயத்துல வந்து முக்குணங்கள்ல செய்யப்படுற விஷயங்கள். ஏன்னா அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்டான்னா, எப்படி மனம் போன போக்குல விருப்பப்படி சாஸ்திர ஞானம் இல்லாமல் கற்பனையா ஒருத்தர்லாம் நிறைய பேர் அப்படி பக்தி பண்றாங்க இல்லையா, அப்படி வழிபாடுகளை செய்கிறார்கள். அப்ப அதனுடைய இலக்கு என்ன, அவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டதுனால, கிருஷ்ணர் இப்ப வந்து சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணத்துல உண்ணப்படுற உணவுகள், அவர்கள் செய்யும் தானங்கள், அவர்கள் செய்யும் தவங்கள், அவர்கள் செய்யும் யஜ்யங்கள் அப்படின்னு நாலு விஷயம் சொல்றார். தானங்கள், தவங்கள், யாகங்கள், யஜ்யங்கள், உணவுப் பொருட்கள், இப்படி சாப்பிடுறது. இப்படி போன வாரம் வந்து நம்ம சாப்பிட்றதை பற்றி பார்த்துட்டோம், வழிபாட்டு முறைகளையும் பார்த்தோம், யார் யார் எதை எதை வழிபடுவார்கள்னு சொல்லிட்டு. இப்போ நாம் பார்க்க போகிறது, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யாகங்கள், தவங்கள், தானங்கள். 11வது ஸ்லோகம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். சாஸ்திர விதிப்படி கடமையை நிறைவேற்றுவதற்காக பலனை எதிர்பார்க்காத நபர்களால் செய்யப்படும் யாகம் சத்துவகுணத்தை சார்ந்ததாகும். அப்ப வந்து யாகம் அப்படின்னாலே பிரபுபாதர் பொருளுரை எழுதுறாரு, யாகம் அப்படின்னாலே ஏதா ஒண்ணு மனசுல வச்சு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக செய்யறது, ஆனா அந்த நோக்கமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. யாகம்னு வந்தா எந்த ஒரு உள்ள இன்னர் மோட்டிவ்னு சொல்றோம்ல, உள் நோக்கம் இல்லாமல் இருக்கணும், அந்யாபிலாஷிதா சூன்யம் அப்படின்னு. அப்ப அந்த யாகங்கள் எப்படி செய்யப்படணும்னா, கடமைக்காக, கடமை இது வந்து நம்முடைய கடமை, அந்த கடமைக்காக செய்யணும். பொதுவா வந்து கோயில்ல இல்ல சர்ச்சுகள்ல இந்த தேவாலயங்கள்ல அங்கெல்லாம் மக்கள் நிறைய சடங்கு செய்யறாங்க. அந்த சடங்குகள்லாம் நம்ம கொஞ்சம் உத்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தேவை, அதற்காக அதெல்லாம் செய்யறாங்க. அப்படி ஒரு பௌதீக நன்மையை எதிர்பார்க்காமல் நாம செய்யணும். கோவிலுக்கு எப்படி போனோம், கிருஷ்ணா அதை குடு இதை குடு, தனம் தேகி யசம் தேகி, அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு இல்லாம அவரை திருப்தி படுத்துறதுக்காக, அவருக்கும் நம்மளுக்கும் பிரிந்த உறவை புதுப்பிப்பதற்காக, அதற்காக தான் கோயிலுக்கு போனோமே தவிர, இதை குடு அதை குடு இதை குடு அதை குடு கேட்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான காரணம், கோயிலுக்கு எதுக்கு போனோம், வழி பிரபுபாதர் எழுதுறார், வழிபடுவதற்காக மட்டுமே போகணும், கடமையே செய்யணும். கடமை, ஒரு ஜீவனுடைய கடமை கடவுளுக்கு வந்து மரியாதை செலுத்தணும், அதுக்காக போனோம். பகவான் அங்க இருக்கிறார், அதனால அவருக்கு மரியாதை செலுத்தணும். அவருக்கு நம்ம வந்து அவர் கொடுத்ததை தரோம், நாம தர முடியாத எதுவும். அதனால அவர் நமக்கு நிறைய பொருட்கள்லாம் கொடுத்துருக்கிறார், பூ கொடுத்துருக்கிறார், பழம் கொடுத்துருக்கிறார், செல்வங்கள் கொடுத்துருக்கிறார், அதெல்லாம் கொண்டு போய் அவருக்கு நம்ம தரத்துக்கு பழகி கொள்ள வேண்டும். மற்ற விஷயங்கள்லாம், நம்ம யானை அந்தா யானைக்கு சாப்பாடு போடுறாரா இல்லையா, கிருஷ்ணர் போடுறார். அது மாதிரி நம்ம யானை போல மனிதர்களாக இருந்தா நமக்கு தேவையானது கொடுப்பார், கொடுக்காம இருக்க மாட்டார். நம்ம போய் எங்களுக்கு தினமும் சாப்பாடு போட்டுரு கிருஷ்ணா, தினமும் இதை கொடுத்துரு கிருஷ்ணா, தினமும் அதை கொடுத்துரு கிருஷ்ணான்னு அல்பமான விஷயத்த நம்ம கேட்க தேவையில்லை. உயர்ந்த விஷயங்களை கேட்கலாம், பக்தி உயர்ந்த விஷயமாகிய பக்தி. அந்த பக்தி என்ன சொல்லுதுன்னா, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதுதான் பக்தி. அதனால எனக்கு எதை கிருஷ்ணர் கொடுத்தாரோ அதை அவருக்கு கொடுக்கறதுக்காக நம்ம கோயிலுக்கு போகணும், அவர்கிட்ட எதா வாங்கறதுக்காக போறது கிடையாது. அது தானா செய்யறார் அதுக்காக. அப்ப எதுவுமே கேட்கலன்னா எப்படி மாத்தாஜி, அவர் செய்யறார், தானா செய்யறார், நம்முடைய தேவைகளை அவர் அறிகிறார், அவர் செய்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். அடுத்து 12வது கேள்வி, 12வது ஸ்லோகம். ஏதேனும் பௌதீக நன்மையை அடைவதற்காக அல்லது தற்பெருமைக்காக செய்யப்படும் யாகம் ரஜோகுணத்தை சார்ந்தது. ரஜோகுணம்னாலே அது தற்பெருமை, வேகம், தாம்பிகம், தம்பம், பெருமை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏதாவது ரஜோகுணத்தோட பின்னி பிணைஞ்ச விஷயங்கள். அப்போ ரஜோகுணத்துல ஒருத்தர் யாகம் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு குறிக்கோள் வந்து சொர்க்கத்துக்கு போகணும், பௌதிக நன்மையை பெற வேண்டும். அப்பனாலே அப்போ சொர்க்கம் போகணும்ன்ட்டு ஒருத்தர் யஜ்யம் பண்ணாங்கனாலே அது வந்து கர்மகாண்டம், அது வந்து ரஜோகுணத்தை சேர்ந்ததாக இருக்கும். தமோகுணத்துல என்ன பண்ணுவாங்க, தமோகுணத்துல யாகங்கள்லாம் செய்யறாங்கன்னா அவங்க சாஸ்திர விதிகள் எல்லாம் மதிக்க மாட்டாங்க, பிரசாத விநியோகம் இருக்காது, வேத மந்திரங்கள் இருக்காது, புரோகிதர்களுக்கு தட்சணை இருக்காது. நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்கள்லாம் வந்து தமோகுணத்துல செய்யப்படுது. இதெல்லாம் இருள், இதெல்லாம் புலன் இன்பத்துக்காக செய்யப்படக்கூடிய ஆடம்பரமான மத சடங்குகள். ஆடம்பரமா எதனா மத சடங்குகள்லாம் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா,
அதெல்லாம் தமோ குணம்ன்றதை புரிஞ்சுக்கணும். நிறைய காசு வசூல் பண்ணுவாங்க, வாங்கி இது அது தேவையில்லாத ஆட்டம் பாட்டம் கூட்டம், தங்கள் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி. கணபதி இருக்கிறார், கணபதிக்கு வந்து அந்த பிள்ளையார் சதுர்த்தி அப்ப அங்கங்க வைப்பாங்க, அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிறாங்க. கணபதி வந்து கிரிக்கெட் விளையாடுறாரு, கணபதி சிலுவையில தொங்குற மாதிரி, நான் அதெல்லாம் பாத்துருக்கிறேன், அதனாலதான் தோணுது சொல்றேன் நான் உங்களுக்கு. கணபதி வந்து கிரிக்கெட் விளையாடுறது என்னென்னவோ, அந்த எலும்பு கூடுங்களுக்கு நடுவுல கணபதி நிக்கிறாரு, ஒரு கணபதி. இதெல்லாம் வந்து கண்டிப்பா தமோ குணம் தான். அப்ப கணபதி இதை பார்த்தாருன்னா எவ்வளவு கோபம் வரும் பாருங்க. இல்ல சில நேரங்கள்ல ரொம்பவே அழகா கணபதியை டெக்கரேட் பண்ணிட்டு மூடிடுவாங்க, மூடிட்டு அது உள்ள போறதுக்கு காசு 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படி, அந்த மாதிரி நிறைய தான்தூங்கித்தனமாக வழிபாடுகள்லாம் உலகத்துல இருக்கு. அப்ப இந்த யாகங்கள்லாம் வந்து சாஸ்திர விதிப்படி செய்யலைன்னா தமோ குணம்தான். அடுத்து 14வது ஸ்லோகம், இதுல வந்து தவங்களை பத்தி சொல்லுது. இப்ப நம்ம முதல்ல பார்த்தது வந்து யாகங்கள், இப்ப தவங்கள். தவங்கள் அப்படின்னாலே கலியுகத்துல வந்து உபவாசம் இருக்கிறது, இல்ல பகவானுக்காக, ஏன்னா பெரிய பெரிய தவம் எல்லாம் அந்த காட்டுல போய் தவம் எல்லாம் நம்ம இப்ப இந்த கலியுகத்துல பரிந்துரைக்கப்படவில்லை. அப்ப நம்ம தவம்னு சொல்லும் போது நாம் செய்கின்ற காலையில எழுந்துகிறது தவம், விடிய மங்களாரத்திக்கு விடியற்கும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துகிறது ஒரு தவம், ஏகாதசி விரதம் இருக்கிறது ஒரு தவம், அந்த மாதிரி தவங்கள் தான் இங்க வந்து நாம மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து எல்லா காலத்துக்கும் உரியது பகவத்கீதை. அப்ப அந்த தவங்களை பொதுவா இப்ப இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. நமக்கு வந்து இந்த கலியுகத்துல வந்து தவம் வந்து எப்படி எப்படிப்பட்ட தவங்கள் நாம் மேற்கொள்றோமோ அதையும் நாம யோசிச்சுக்கணும். இப்ப முழுமுதற் கடவுள் பிராமணர்கள் யாருக்கெல்லாம் மரியாதை நம்ம செய்யணும், உடலை கொண்டு தவம் பண்ணலாம், மனசை கொண்டு தவம் பண்ணலாம், வாக்கு கொண்டு தவம் பண்ணலாம் இல்லையா. உடல் மனம் வாக்கு, வாக்குன்னா வார்த்தைகள், இதெல்லாம் கூட இருக்கு. அப்ப அதெல்லாம் எப்படி செய்யறது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அப்ப உடலின் தவம்னும் போது நம்ம வந்து பெரியவர்களுக்கு முதல்ல முழுமுதற் கடவுள், அதுக்கப்புறம் பிராமணர்கள், அதுக்கப்புறம் ஆன்மீக குரு, அதுக்கப்புறம் பெற்றோர்கள், அதுக்கப்புறம் வந்து தூய்மை எளிமை பிரம்மச்சரியம் அஹிம்சை, இதெல்லாம் வந்து தவம், உடலின் தவம். அஹிம்சை நல்லா எல்லாருக்கும் தெரியும், பிரம்மச்சரியம் குழந்தைக்காக மட்டுமே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது பிரம்மச்சரியம், எளிமை தேவைக்கு அதிகமாக இல்லாம சிம்பிளா எளிமையா இருக்கிறது, தூய்மை சுத்தமா இருக்கு உள்ளும் புறமும் சுத்தமா இருக்கிறது, இதெல்லாம் உடலுக்கான தவங்கள் அப்படின்னு சொல்றார். இப்ப வாக்கினுடைய தவம் பார்க்கலாம். பேச்சு, உண்மையானதும் இனிமையானதும் நன்மை அளிப்பதுமான பேச்சு, பிறர் அது மனதை துன்புறுத்தாத பேச்சு, வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல் ஆகியவை வாக்கின் தவங்களாகும். பேசுறதுல கூட தவம் இருக்கு, இனிமையா பேசணும் ஆனா உண்மையை பேசணும். சத்தியம் புரூஹ புரூஹன பேசு, பிரியம் புரூஹ பிரியமா சொல்லணும். சத்தியம்ன்றதே உண்மைன்றதே கொஞ்சம் கசக்கம், ஆனா அதை வந்து நம்ம வந்து இனிமையா சொல்லணும். சைத்தன்ய மகாபிரபு வந்து இனிமையா பேசுவாராம், அது கூட அவருடைய 108 பேர்ல வருது. பியூஷா வச்சனக, வச்சனகன்னு பேசுறவர், பியூஷான்னா இனிமையா, பியூஷ்னு பேர்லாம் இருக்கு வட இந்தியால, அந்த பியூஷா அப்படின்னா இனிமையா பேசுறத சொல்றாங்க. அப்போ நாம பேசுற மொழி வந்து இனிமையா இருக்கணும். கனி இருக்க காய் கவர்ந்தற்றுன்னு ஒரு திருக்குறள் இருக்கு, நம்ம வந்து எப்படி பேசணும்னா, இப்போ இனிமையா பேசணும்னா அது வந்து பழத்தை எடுக்கிற மாதிரி, கசப்பா பேசணும்னா அது காயை எடுக்கிற மாதிரி, எப்படி இருக்கணும் நம்முடைய பேச்சு, இனிமையாக இருக்க வேண்டும், அதோடு சேர்ந்து அது உண்மையாக இருக்க வேண்டும். அப்ப பிறரது மனதை துன்புறுத்தாத பேச்சாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் நன்மை அளிப்பதாக இருக்க வேண்டும். மத்தவங்க மனசை வந்து கழிச்சு கழிச்சு விடுற மாதிரி வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பேசக்கூடாது, உண்மையைதான் பேசணும், ஆனா அந்த உண்மையை வந்து பக்குவமாக பேச வேண்டும், அபத்தமாக இருக்கக்கூடாது. அந்த வார்த்தைகள் சாஸ்திரங்கள் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்ப அந்த நம்ம பேசுற பேச்சுல வந்து பவர் இருக்கும், சக்தி இருக்கும். சாஸ்திரம் அங்கீகரிக்கப்பட்ட பேச்சை பேசும்போது இந்த மாதிரி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதனாலதான் நாங்க கடைபிடிக்கிறோம், அதனாலதான் சொல்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தை, ஒரு இங்க நாங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல ஒரு ஒரு சின்ன வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு வருது அந்த குழந்தை, அது தலையை நல்லா விரிச்சு போட்டு வந்தது. அப்ப அது மாட்டேன், அப்புறம் நான் சொன்னேன், இந்த குழந்தை நீ வந்து கிருஷ்ணரை விரும்புறியா அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படின்ச்சு.
கிருஷ்ணருக்கு ஒரு விஷயம் பிடிக்காது தெரியுமா அப்படின்னு. என்ன விஷயம் சொல்லுங்களேன் மாதாஜி? கிருஷ்ணருக்கு தலையை விரிச்சு போட்டாவே பிடிக்காதான். நம்ம எல்லாம் கிருஷ்ண பக்தர்கள்னா கிருஷ்ணருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றதையும் தெரிஞ்சிருக்கணும். கிருஷ்ண பக்தர்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கு எது பிடிக்காதுன்னு தெரியாம இருக்க முடியாது. அப்ப அந்த குழந்தை, நீ கிருஷ்ணருக்கு பிடிக்கும்னு சொல்ற, ஆனா கிருஷ்ணருக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா தலையை, பெண்கள் தலையை விரிச்சு விடக்கூடாது. அப்படி சொன்ன மாத்திரத்துல அது உடனே அதை ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அதை போட்டு பின்னி முடிச்சுக்கிச்சு. நீ நல்ல குழந்தை, சமத்தா சொன்னதை புடிச்சுக்கிட்ட. அதே அந்த எந்த வீட்டுல ஃபங்க்ஷனுக்கு போனோமோ அந்த வீட்டுல வந்து சீமந்தம், அந்த சீமந்தம் பண்ற பொண்ணு, பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணு முழுசா தலையை விரிச்சு போட்டா. வந்திருந்த பக்தர்கள் எல்லாரும் நாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோம். நான் என்ன பண்ண, தைரியமா போய் அந்த பொண்ணுக்கு பின்னல் போட்டு கீழே முடிச்சிட்டேன். ஏன்னா யக்கியம் நடக்குது, யக்கியத்துல தலைமுடி பிரிச்சு விட்டுருந்தா அது என்ன தாட்டக்காவா? நம்ம தாட்டக்கை இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தான் தலை பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப உடனே முடிச்சு போட்டா அந்த வீட்டுல இருக்கிறவங்க குஜராத்திகள், அந்த பெண்ணோட மாமியாரும் நாத்தனாரும், அதுங்க என்ன சொன்னாலும் எங்களுதுல பிரிச்சு தான் விடுவோம் அப்படின்றாங்க. அந்த விஷயத்தை புரியவே வைக்கல. இது வந்து சாஸ்திரமே சொல்லுது, பெண்கள் தலையை விரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலையை விரிச்சு வச்சோம்னாலே கிருஷ்ணர் கண்ணை அப்படி கப்புன்னு மூடிட்டு வரோம். அப்புறம் மற்றவர்கள் இது இவ்வளவுதான், இதான் கிருஷ்ணர் இப்படிதான் செய்யறார், இப்படி தலையை பெண்கள் விரிக்க கூடாதுன்றது இது ஸ்பஷ்டமான உண்மை. இது புரிஞ்சா அவங்க கடைபிடிக்கலாம். கிருஷ்ண பக்தர்கள்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா கிருஷ்ணருக்கு எது பிடிக்கும்ன்றது தெரியணும், சாஸ்திரத்துல இருக்கிற வாக்கியங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதனால அதை சொல்லும் போது, இப்படி பக்குவமா சொல்லும் போது சில பேர் எடுத்துக்கிறாங்க, சில பேர் பக்குவமா சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க, கடினமாக சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் அவுட் ஆஃப், அவ்வளவுதான், நம்ம பக்தி லைன்ல இருந்து அவுட்டு தான் அப்படின்னு நினைச்சுக்கணும். அடுத்து, திருப்தி, எளிமை, மௌனம், சுயக்கட்டுப்பாடு, தனது இருப்பின் தூய்மை ஆகியவை மனதின் தவங்களாகும். இந்த மனதின் தவங்கள் வந்து பிரபுபாத் ரொம்ப அருமையா பொருளுரையில எழுதுறார், பல விஷயங்களை எழுதுறார். அதாவது மனசுக்கு தவம் அப்படின்றது என்ன? மனசு எப்படி தவம் வைக்கிறது? எந்த தேவையில்லாத எண்ணங்களோட இருக்கணும் மனசு. மனசு பாருங்க, மனசுக்கு எது தேவைன்னா, மனசு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, கண்டதை யோசிக்கும், எக்கு தப்பா இருக்கும் மனசு. அதுக்கு ஒரு தவம் கொடுக்குறோம்னா எதுவுமே யோசிக்க கூடாது, அது ஒரே ஒரு சிந்தனை, கிருஷ்ண சிந்தனை, கிருஷ்ணரை எப்படி திருப்திப்படுத்தணும்ன்ற ஒரு சிந்தனை தான் அந்த மனசுக்கு இருக்கணும். மற்றபடி அது இது போய் குழம்பி அது ஒரு டிராபிக் ஜாம் மாதிரி இருக்கும் மனசு. இல்ல, மனசை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய கச்ச 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 கச்சன் மக்கள் ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க, இப்ப இருக்கிறாங்க, அப்படியே ஒரு கூட்டம், ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிற மாதிரி நம்ம மைண்ட் இருக்கு, நம்ம மனசு இருக்கு. அங்க ஒரே ஒரு குறிக்கோளோட செல்ல வேண்டும், அது மனசின் தவம். அது பிரபுபாதர் சொல்றாரு. அப்போ அதை எப்படி பயிற்சி வைக்கணும்னா, நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதை பற்றி யோசிக்க வேண்டும். இது மிக சிறந்த பயிற்சி. கிருஷ்ண உணர்வில் பிறழாமல் இருக்க வேண்டும், புலன் நுகர்ச்சியை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் செய்ய 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 மனசு வந்து ஒருநிலைப்படும். அதுக்கு மனசினுடைய மனசு வந்து திருப்தி அடையாத ஒன்று. அப்ப அது திருப்தி அடையிற மாதிரி விஷயங்களுக்கு போட்டுனே இருக்கணும் மனசுல. மனசு எதுல திருப்தி அடையும்னா கிருஷ்ண உணர்வுல தான் திருப்தி அடையும். அப்ப அந்த விஷயங்களை நாம் மனதிற்கு போட்டுக்கொண்டே இருக்கணும், அப்பதான் அது மனதினுடைய தவங்கள் ஆகும். அடுத்து மூன்று, இந்த மூன்று வகையான தவங்கள், ஒரு நிமிஷம், மூன்று வகையான தவங்கள் ஜட லாபங்களை எதிர்பார்க்காமல் பரமனை திருப்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள மனிதர்களால் உன்னத நம்பிக்கையுடன் செய்யப்படும் போது சத்துவகுணத்தின் தவங்கள் என்று அறியப்படுகின்றது. இந்த சொன்னோம் இல்லையா, உடல், மனம், வாக்கு, மூன்று விஷயங்களுக்கான தவங்களை பத்தி பார்த்தோம். அந்த தவங்கள் எப்படி செய்யணும்னு கிருஷ்ணர் சொல்றார், அந்த மாதிரி செஞ்சோம்னா அது சத்துவகுணம். அப்ப அடுத்தது சொல்றாங்க, எப்படி வந்து தவங்கள் ரஜோகுணத்திலையும் தமோகுணத்திலையும் செய்யப்படுது அப்படின்றத பாக்குறோம். 18வது ஸ்லோகம், மானம், மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தற்பெருமையுடன் செய்யப்படும் தவங்கள் ரஜோகுணத்தில் இருக்கு. ரஜோகுணம்னாலே தற்பெருமை வந்துடும், டாம்பிகம் வந்துடும், பெருமை வந்துடும், மான மரியாதை வந்துடும். பக்தர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பக்தி தொண்டுல, கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இருக்கிற பக்தர்களுக்கு எல்லாம் அகம்பாவம் குறைச்சல் தான்,
ரொம்ப அப்படியே ரொம்ப மான மரியாதை எதிர்பார்க்கறதெல்லாம் இல்லை. பக்தர்கள் எளிமையா வருவாங்க, எளிமையா இருந்துட்டு எளிமையா போயிடுவாங்க. அத வாழ்க்கை தரமே நம்மளை அப்படி மாத்தி வச்சுட்டாரு பிரபுபாதர். அது ரொம்ப நல்லது. தற்பெருமைன்றதே நிறைய குறைச்சிடுறாரு நம்மள. இதை சொல்லி சொல்லி நாம எல்லாம் தற்பெருமை இல்லாமல் இருக்கோம். எப்போ நம்ம வந்து பௌதிகவாதிகளோட போறோம் பாருங்க, அப்பதான் நமக்கு தெரியும். பௌதிகவாதிகள் நம்மை நடத்தும் விதம், அவங்க எதிர்பார்க்கறது இதெல்லாம் தான். இந்த விஷயங்கள்லாம், இந்த ரஜோகுணத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்க பௌதிகவாதிகள் திருமணத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா தெரிஞ்சிடும். என்ன கவனிக்கலையே, ஒன்னும் போகலையே, வரலையே, எனக்கு இது பண்ணலையே, அது பண்ணலையே, இதெல்லாம் கூப்பிடலையே, முன்னாடி வைக்கலையே. மானம், மரியாதை, வழிபாடு இதெல்லாம் கொடுக்கணும் அவங்களுக்கு. முதல் மரியாதை கொடுக்கணும். இதெல்லாம் இந்த எதிர்பார்ப்புகளோட ஒருத்தவங்க தவம் செஞ்சாங்கன்னா அது ரஜோகுணம். அதுக்கப்புறம் பாருங்க, பிறரை அழிப்பதற்காக, பிறரை அழிப்பதற்காக, துன்புறுத்துவதற்காக தன்னையே வருத்தி கொண்டு முட்டாள்தனமாக தவங்கள் செஞ்சோம்னா இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இரண்யகசிபு, இரண்யகசிபு செஞ்ச மாதிரி தவம், அதே தவத்தை அவன் கிருஷ்ணருக்கு செஞ்சிருந்தான்னா எங்கேயோ அந்த மாதிரி எவ்வளோ பெரிய நன்மை அடைந்திருப்பான். ஆனா அந்த மாதிரி பெரிய தவங்கள்லாம் சொல்றதில்ல கிருஷ்ண பக்தியில. எளிமையா தூய்மையான மனசோட இருந்தா போதுண்டு. இந்த மாதிரி வெறித்தனமான தவங்கள் பாருங்க, அந்த இரண்யகசிபு பண்ண தவம், அவன் உடம்புல வந்து உயிர் மட்டும்தான் இருந்துச்சு, மற்றதெல்லாம் அந்த தோல் எல்லாத்தையும் வந்து எறும்புகள் சாப்பிட்டுருச்சு. எறும்பு சாப்பிட்டுருச்சு அவனுடைய உடம்பையே மொத்தத்தையும். ஒரு ஆத்மா தான் ஊசலாடின்னு இருக்கான். அந்த அளவுக்கு அவனுக்கு மென்டல் பவர் இருந்தது. ஆனால் நோக்கம் வேற. இதையே கிருஷ்ண பக்தியா வச்சிருந்தான்னா அவன் அந்த பிறவில அப்பவே எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அவன் வந்து இத வந்து எதற்காகனா, மற்றவர்களை துன்புறுத்துவதற்காக, தன்னுடைய பெருமையை அதிகப்படுத்துவதற்காக செஞ்சான் தவம். அதனால அது தமோ குணத்தில் இருக்கக்கூடிய தவம் அப்படின்னு சொல்றார். அப்ப பலனை எதிர்பார்க்க, அடுத்தது 20வது ஸ்லோகம், பலனை எதிர்பார்க்காமல் கடமையை நிறைவேற்றுவதற்காக தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் சத்துவகுணத்தில் இருக்கிறது. தானம் எப்படி கொடுக்கணும் அது கூட பிரபுபாதர் நமக்கு வழிகாட்டுறார். தானம் எப்படி கொடுக்கணும், நிறைய நேரத்துல நம்மளுக்கு தானம் கொடுக்க கூட தெரியாது, யாருக்கு கொடுக்கணும்ன்றது கூட புரியாது. ஏன்னா நாம தானம் வந்து தவறான மனிதர்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க செய்யற தவறான செயல்களுக்கெல்லாம் நாம காரணகர்த்தாவாயிடும். அது யாராகன்னா இருக்கலாம், மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க மாமிசம் சாப்பிட்டாங்கன்னா மாமிசம் சாப்பிட்ட அந்த பாவம் நமக்கு வரும். நம்ம சாப்பிடாம கூட இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பாக இருந்தோம் என்றால் அது நமக்கு கண்டிப்பாக தாக்கும். அப்ப தானம்ன்றது வந்து யாருக்கு கொடுக்கிறோம் என்பதில் கவனமா இருக்கணும். பிரபுபாதர் சொல்றாரு, நீங்க கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும், கிருஷ்ண பக்தி பிரச்சாரத்திற்கும், பக்தர்களுக்கும், உண்மையான பிராமணர்களுக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க வந்து கிருஷ்ண பக்தியில தான் அதெல்லாம் பயன்படுத்திக்குவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். அதனால நன்மை பயக்கும். நம்ம பலனை எதிர்பார்த்து எதுவும் செய்யறது இல்லை. அடுத்த பிறவி எனக்கு நல்லா ஆகணும், அடுத்த பிறவியில நான் பணக்காரனா இருக்கணும், அந்த மாதிரி பலன் நோக்கு செய்யல. ஆனா பக்தர்களுக்கு நாம் செய்யக்கூடிய தானங்கள் நம்முடைய பக்திக்கு அனுகூலமாயிடும். அதனால தகுதி வாய்ந்த பிராமணனுக்கு சொல்லிட்டு பாருங்க, தகுதி வாய்ந்த வைஷ்ணவனுக்கு கோயில்களில் எந்த இந்த இடத்துல நம்ம கொடுத்தோம்னா அது அங்க கண்டிப்பா போய் சேரும்னு கேரண்டி உங்களுக்கு இருக்கிற இடத்துல நீங்க கொடுக்கணும். இது கண்டிப்பாக கண்டிப்பா கிருஷ்ணரை போய் சேரும், பக்தர்களை போய் சேரும், பிரச்சாரத்திற்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல நம்ம தவம் செய்யணும், தானம் செய்யணும். பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து ஏதேனும் பலனை விரும்பி விருப்பமின்றி கொடுக்கப்படும் தானம் ரஜோகுணத்தில் இருப்பதாக இருக்கிறது. இப்ப ரஜோகுணத்துல இருக்கிறதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு சொல்றேன். பௌதிகவாதிகள்லாம் அந்த திருமணத்தின் போது மொய் எழுதுறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு. அந்த பழக்கத்துல நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டு திருமணத்துக்கு எவ்வளவு கொடுத்தீங்களோ அதை எழுதி வச்சிருந்து அதே பணத்தை வந்து உங்களுக்கு அவங்க திரும்பி தருவாங்க. இல்ல நீங்க அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி பணத்தை கொடுக்கலன்னா உங்களுக்கு அவமரியாதை நடக்கும். அப்ப அவங்க செய்யற அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த இதே எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. உறவினர்கள்லாம் வந்து நான் கொடுக்குறேன் நீ கொடு, நான் எவ்வளவு கொடுக்குறேன் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க, இதே மாதிரிதான் தானங்கள் இருக்கு. ஆனா பக்தர்கள் சபையில அப்படி கிடையாது. பக்தர்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கறதே கிடையாது. ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்காம விடுறதில்லை. நம்முடைய தகுதிக்கேற்ற மாதிரி பரிசுகளை தானங்களை வழங்க வேண்டும்.
நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா, அந்த தகுதிக்கு ஏத்த மாதிரி. அதனால நான் வந்து இந்த ரஜோகுணத்துல இருக்கிறவன் எல்லாம் வந்து நான் சொர்க்கத்துக்கு போகணும், அவனுடைய குறிக்கோளே சொர்க்கத்துக்கு போகணும், நல்ல எனக்கு அடுத்த பிறவி நல்லதாக அமைய வேண்டும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோட செய்கிறார்கள். ஆனா தமோ குணத்துல இருக்கிறவங்க இன்னும் கீழ்பட்ட நிலையில இருக்கிறாங்க. தூய்மையற்ற இடத்துல, முறையற்ற காலத்துல, தகுதியற்ற நபர்களுக்கு தக்க கவனமும் மரியாதையும் இன்றி வழங்கப்படும் தானம் தமோகுணம். இது நிறைய நடக்குது உலகத்துல. அவங்க அந்த பாருங்க அரசியல்வாதிகள்லாம் பாத்தீங்கன்னா அள்ளி 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 யார் தோப்பானோ எவன் தோப்பானோ, எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும், நான் மீண்டும் பதவிக்கு வரணும் அப்படின்றதுக்காக மக்களுக்கு வந்து இப்போ பிரியாணி சாத கட்டு, சாப்பாடு கட்டு, அப்புறம் பணம், அதோட சேர்த்து பணம், அதோட புடவை, அதோட எல்லாமே என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம், சைக்கிளு, கிரைண்டரு, ஃபேனு, டிவி, இதெல்லாம் ஒரு யோசனையே இல்லாமல், முன் யோசனையே இல்லாமல் முட்டாள்தனமாக செய்யக்கூடிய தானங்கள், அது தமோ குணத்தை சார்ந்தவை. அடுத்து மிக முக்கியமான பகுதி, இந்த அத்தியாயத்தினுடைய மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். ஸ்லோகம் 23. ஓம் தத் சத். ஓம் தத் சத் அப்படின்ற அப்படின்ற சொற்கள், மூணு சொற்கள் எல்லா யாகங்கள்லையும் எல்லா சடங்குகள்லையும். இது வந்து வேத வாக்கியம். இந்த வேத வாக்கியத்தை ஓம் தத் சத்ன்றத வந்து கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றதோடு சேர்த்து சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. இத பத்தி பிரபுபாதர் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எழுதுற லெட்டர்ல எல்லாம் பிரபுபாதர் ஓம் தத் சத்துன்னு எழுதுவார். ஒரு விஷயத்த முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஓம் தத் சத்துன்னு. இப்ப ஓம்னா என்ன, தத்துனா என்ன, சத்துனா என்னன்னு பார்ப்போம். அதை இங்க வந்து பொருளுரையில பிரபுபாதர் அழகா எங்கெங்க ஓம் சொல்லப்பட்டிருக்கு, எங்கெங்க தத் சொல்லப்பட்டிருக்கு, எங்க சத்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றேன். நான் வந்து உங்களுக்கு அதனுடைய அர்த்தத்தை சொல்லலாம். ஓம் அப்படின்றதே கிருஷ்ணரை, விஷ்ணுவை குறிக்கும். அருவ வடிவம் தான் கிருஷ்ணருடைய அருவ வடிவத்தின் சப்த ஒலி தான் ஓம். ஓம்காரமாக நானே இருக்கிறேன்னு சொல்றார். அப்ப ஓம் என்பது முழு முதற் கடவுளை, பூரண உண்மையை குறிக்கிறது. அதற்கான மேற்கோள்களும் இங்க இருக்கு. ஓம் இத் ஏதத் பிரம்மனோஹி நேதிஷ்டம் நாம, ரிக்வேதம் சொல்லுது. இது வந்து இலக்கு, அதான் நமக்கு இலக்கு. ஓம் தான் இலக்கு, கிருஷ்ணர் தான் இலக்கு, விஷ்ணு தான் நமக்கு இலக்கு. ரெண்டாவது வந்து தத். தத் என்றால் என்னன்னா இந்த பௌதீக விஷயங்கள்ல இருந்து விடுதலை பெறுவதுதான் தத். அப்ப தத்து வந்து சாந்தோக்கிய உபனிஷத் வந்து என்ன சொல்லுது, தத்துவம் அசி அப்படின்னு சொல்லுது. அப்ப விடுதலை பெறுவதற்காக இந்த உலக பந்தங்களில் இருந்து, பௌதீக விஷயங்கள் இருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் செய்யும் செயல்கள், தத்துன்ற சப்தத்தோட யாகங்கள் செய்யணும், தானங்கள் செய்யணும், இதெல்லாம் வந்து நம்மை ஜட சிக்கல்ல இருந்து விடுவிக்கும். அடுத்தது சத்து. சத்துனா அதுவும் சத்து வந்து சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. சத் ஏவ சௌமிய, முழு முதற் கடவுளை திருப்தி செய்வதற்காக செயல்கள் செய்யப்பட வேண்டும். சத்துனாலே நல்லதுன்னு அர்த்தம், உண்மையானது, உண்மையானது, நல்லது, சாதுக்கள், சத்துனாலே சாதுக்கள், பக்தர்கள், இப்படி பல அர்த்தங்களை கொண்டிருக்கிறது சத்து. அப்ப சத் என்பது உண்மையானது, அதுதான் பூரண உண்மை. அப்ப அது வந்து நம்முடைய பகவான், நம்முடைய செயல்கள் பகவானை திருப்தி செய்வதற்காக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. த ஓம் தத் சத். ஓம் தத் சத் எப்போ பிரபுபாதர் வந்து நிறைய இடங்கள்ல ஓம் தத் சத்துன்னு எழுதுவார். இந்த யாகங்கள்லாம் சொல்லும் போது கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஓம் தத் விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க யஜ்யம்லாம் சொல்லும் போது. அப்ப இதெல்லாம் வந்து விஷ்ணுவினுடைய திருவடிகளே உன்னத தளத்தின், உன்னத பக்தியின் தளமாகும்ன்ற அர்த்தத்துல சொல்லப்படுறது. வேத மந்திரங்கள்லாம் கூட ஓம் தத் சத் நிறைய சொல்லுது. இது வேத மந்திரம்தான். அந்த வேத மந்திரத்தை நாம் வந்து பகவானுடைய நாமத்தோட செய்யணும். வேத மந்திரத்தை வேற பௌதிக பலநோக்கு செயல்களுக்காக இல்லாமல் பகவானுடைய நாமத்தோட சொல்லும் போது நம்ம வந்து இலக்கை அடைவோம் அப்படின்னு பிரபுபாதர் பொருளுரையில சொல்றார். இதுல வந்து இந்த 26-27 ஸ்லோகத்துல ரொம்ப அழகா பொருளுரையில பிரபுபாதர் பல விஷயங்களை சொல்றார். 25வது ஸ்லோகத்துல வந்து எந்த செயலும் யாகம் தவம் மற்றும் தானத்தினை தத் என்ற சப்தத்தோடு மேற்கொள்ள வேண்டும், இது நம்மை விடுவிக்கும்னு சொல்லியாச்சு. சோ ஓம் வந்து பகவானுடைய திருநாமம், தத் என்பது நம்மை இந்த பௌதிக தலத்திலிருந்து விடுவிப்பது,
சத் என்பது நம்முடைய குறிக்கோள், நம்முடைய குறிக்கோள் பகவானுடைய பாத கமலங்கள். சத் என்பது உண்மையானது, பூரண உண்மையை குறிப்பதற்கும் சத் உபயோகிக்கப்படுகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப 26, 27 ஸ்லோகங்களுக்கு பிரபுபாதர் வந்து ரொம்ப அருமையாக பொருளுரை எழுதுறார். இந்த மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு அப்புறம் பொருளுரை போலாம். பக்தி மயமான யாகத்தின் நோக்கம் பூர்ண உண்மை, இது சத் என்னும் சொல்லினால் குறிப்பிடப்படுகிறது. பிரித்தாவின் மைந்தனை அத்தகைய யாகத்தை செய்பவரும் சத் எனப்படுகிறார். அந்த பூரண உண்மைதான் நம்முடைய இலக்கு. அந்த யாகத்தை செய்யறவரும் சத்து தான். பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகம், தவம் மற்றும் தானத்தின் செயல்களும் சத்து. அந்த செயல்களும் சத்து தான், செய்பவரும் சத்து தான், இலக்கும் சத்து தான். அப்ப இங்க மனித வாழ்க்கையில படிப்படியா முன்னேறுவதற்காக ஒரு குழந்தை வயிற்றுல கருவில இருக்கிறதுல இருந்தே யாகங்கள் தொடருது, ஆரம்பிக்குது. சடங்குகள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது, அதை வந்து விதிக்கப்பட்ட கடமைகள்னு சொல்றோம். பாருங்க, வயிற்றுல இருக்கும் போதே பும்சாவனம், சீமந்தம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து நாமகரணம், அதுக்கப்புறம் அன்னப்பிரசன்னா, வித்யாரம்பம், அப்படி நிறைய சடங்குகள் இருக்கு. இந்த சடங்குகள்லாம் ஒரு ஜீவனை தூய்மைப்படுத்தும். இதெல்லாம் செய்யலன்னா அவங்க எல்லாம் அந்த ஒரு மிருக நிலையில இருக்கக்கூடியவர்கள். சடங்குகள் கண்டிப்பா வேணும். கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு வந்து கர்ப்பதான சம்ஸ்காரத்தில் விவாக யஜ்யத்திலிருந்து ஆரம்பிச்சு அப்படியே லைனா போகுது. அப்ப அச்செயல்கள் எல்லாவற்றிலும் ஓம் சத் சத் உச்சரிக்க வேண்டும். இதெல்லாம் வந்து ஓம் தத் சத் சொல்லணும். அப்ப இங்க வந்து சத்பாவே சாதுபாவே அப்படின்னு சொல்றாங்க. சத்பாவே சாதுபாவேனா என்ன அர்த்தம் அப்படின்னா, சத் அப்படின்றது உண்மைன்னு சொல்லிட்டோம். மூணு, அது செய்யறவங்களும் அந்த யாகத்தை செய்பவன், யாகத்தின் இலக்கு, யாகத்தினுடைய முறைகள், அதெல்லாம் கூட சத்து தான். எல்லாமே சத்துன்னு சொல்லப்படுது. இதை செய்யக்கூடியவர்கள் சத்துவ, அந்த பக்தர்கள் வந்து உண்மை இலக்கை நோக்கி செல்லக்கூடிய பக்தர்கள் சத்துவன்னு சொல்றாங்க. ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறார் பிரபுபாதர் இந்த இடத்துல. சத்தாம் பிரசங்காம் அப்படின்னு ஆரம்பிக்குது மம வீரிய சம்விதோன்னு, ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஸ்லோகம். ஸ்ரீமத் பாகவதம் 3வது காண்டம் 25-25 வருது. நான் மனப்பாடம் பண்ணா இப்ப ஞாபகம் வர மாட்டேன். சத்தாம் பிரசங்காம் மம வீரிய சம்விதோ, அது காதுல இருந்து கேட்டு தூய பக்தர்கள் கிட்ட இருந்து கேட்டல்ன்ற முறையில இருந்து பக்தி ஆரம்பிச்சு ருச்சி வரைக்கும், பகவானுடைய நாம ருச்சி வரைக்கும் போறத பத்தி சொல்லுது இந்த ஸ்லோகம். அப்ப என்ன ஆகுதுன்னா, சத் அப்படின்றது சத் சங்கத்தை குறிக்கிறது. சத் சங்கம் இல்லைன்னா பக்தி வராது, வளராது. கேட்டல்ல இருந்து ஆரம்பிக்கிற அந்த பக்தி சத் சங்கத்துல வளர்ந்து நம்பிக்கையில இருந்து ஆரம்பிச்சு ருச்சி வரைக்கும், கிருஷ்ண பிரேமை வரைக்கும் நம்மை கொண்டு செல்கிறது. அதுதான் இங்க சத்பாவே சத் சாது சாதுபாவே சத்பாவே சாதுபாவேன்னு சொல்லப்படுது. கிருஷ்ண பக்தி உணர்வு, கிருஷ்ண உணர்வு செயல்கள், கிருஷ்ண உணர்வில் இருக்கக்கூடிய சாதுக்களையும் இந்த சொல் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்றார். இன்னும் மேல மேல வந்து பிரபுபாதர் வந்து இந்த விஷயங்களை பற்றி பேசும்போது, நாம் சாஸ்திரத்தை நம்பிக்கையுடன் பின்பற்ற வேண்டும்னு சொல்றார். அப்ப ஆரம்பத்துல நம்ம சத்துவ குணத்துலதான் இருப்போம். ஆனா அந்த சத்துவ குணம் கூட நம்ம இங்க பந்தப்படுத்தும். அதனால நம்ம விரைவாக சுத்த சத்துவத்திற்கு வர வேண்டும். இந்த சத்துவ குணத்தை வளர்த்து சுத்த சத்துவத்திற்கு, நம்முடைய வாழ்க்கையின் மைய புள்ளி கிருஷ்ணராக இருக்க வேண்டும். அப்போ எல்லா மந்திரங்களை உச்சாடனம் செய்யும் போது, ஓம் சத் சத்தும் சேர்த்து செய்யும் போது அங்கு மங்களம் உண்டாகும், தூய்மை உண்டாகும் அப்படின்னு சொல்றார். அப்ப எல்லாருக்கும் இப்ப சத்து சத்துன்னு சத்தை பத்தி கேட்டுட்டோம். சத் என்பது நன்மை அளிக்கக்கூடியது, பலன் அளிக்கக்கூடியது, தூய்மையானது, நம்முடைய வாழ்வின் இலக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். அப்ப சத்துன்னு இருந்தா அதுக்கு எதிர்மறையானது அசத்து இல்லையா? அசத் சங்க தியாக அசத்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கிருஷ்ணர் சொல்லிடுறார். நமக்கு நல்லது தெரிஞ்சா, கெட்டதுவும் தெரியணும், அப்பதான் அது பக்கம் போகாம இருப்போம் இல்லையா? அதை வந்து கடைசி ஸ்லோகத்துல சொல்றார். பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும் தவங்களும் தானங்களும் நிலையற்றவை. அசத் எனப்படும் என்று அழைக்கப்படும் இவை இப்பிறவியிலும் மட்டிலுமின்றி அடுத்த பிறவியிலும் பயனற்றவை.
பயன் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனா அது வந்து துன்பத்தை தான் திரும்பி கொடுக்கும். அதனால இந்த இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை வந்து பிரபுபாதர் இந்த பொருளுரையில எழுதுறார். தவறான வழிபாடுகள், பலநோக்கு செயல்கள், இதெல்லாம் மீறி, அதாவது சுத்தி 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 வர்ற வழி ஒண்ணு இருக்கு. கர்மகாண்டம், பலநோக்கு செயல்கள், இதெல்லாம் வழிபாட்டு முறைகள், இதெல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் ரொம்ப பெரிய லாங் ரூட் எடுக்கிறது. பிரபுபாதர் சொல்ற, நேரடியா வாங்க பக்திக்கு. எதுக்கு அந்த தேவி தேவர்கள் இது அது, அதில் நிறைய தவறுகள், நிறைய கீழே இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சறுக்கு மரம் மாதிரி ஏறி ஏறி இறங்கிடுவோம். பரமபதத்துல பாம்பு சையின் கீழே இறக்கி விட்டுருந்து பாருங்க, அந்த மாதிரி நம்ம வேகமாக கீழே இறக்கி விட்டு விடும். இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள்லாம், அதெல்லாம் சிறப்பாக செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அது படிப்படியா பல பல ஜென்மங்கள், பல இங்க படிப்படியா சொர்க்கலோகம், அந்த லோகம், இந்த லோகம்ட்டு போயிட்டு சத்திய லோகத்துக்கு போய் எப்ப பிரம்மா போறாரோ அதுக்கு, அது அவரோட சேர்ந்து போற வழிமுறைகள், அதெல்லாம் அதெல்லாம் சிறப்பாகவே கலியுகத்துல யாராலையும் செய்ய முடியறது கிடையாது. ஏதாவது தவறுகள் வந்தே இறங்கிடுது. அதனால நேரடியான வழிமுறையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இறுதி இலக்கு என்பது கிருஷ்ண பிரேமைன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை பிரபுபாதர் முடிக்கிறார். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லியாச்சு. கேள்விகள் நிறைய எழுதிட்டேன், பக்தர்களுக்கு இருக்கிற கேள்விகளை கேட்கலாம். ஓம் சத் சத்ல இல்ல ரஜோகுணம் தமோகுணம் சத்தோகுணத்துல கிருஷ்ண பிரேம நந்தினி கேளுங்க. ஹரி கிருஷ்ண மாதாஜி, இப்ப இந்த தவங்கள் தானம் இதெல்லாம் வந்து சத்வகுணத்துல செய்யும் போது கரெக்டா செஞ்சா தானே மாதாஜி அது கரெக்டான பலன் கொடுக்கும். இல்லைன்னா ரஜோ தமோ குணத்துல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அது வந்து எதிர்விளைவு வந்து நம்மளுக்கே பாதகமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா அப்படித்தானங்க. அப்படித்தான், அப்படிதான். ரஜோகுணத்துல ரஜோகுணம் செய்யும் தமோ குணத்துக்கு நம்ம போகக்கூடாது. சத்துவகுணத்திலையும் கிருஷ்ணரை சத்துவகுணத்துக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு தான் நம்ம போக முயற்சிக்கணும். அதான் நேரடி பக்தி. கிருஷ்ணரை திருப்தி செய்யறதுக்காகத்தான் நம்ம செயல்களே செய்யணும். அப்படின்னா ரஜோ தமோ குணத்துல தானம் சத்துவகுணம் கூட நம்மளை வந்து வந்து கட்டுப்படுத்தும். சத்துவகுணம் வெறும்னே சத்துவகுணம்னு பேசினீங்கனாலும் அது நம்மை கட்டுப்படுத்தும். அதனால சுத்த சத்துவத்துக்கு வரணும், கிருஷ்ண உணர்வு அப்படின்ற நிலைக்கு வரணும். எஸ் பல நம்ம இடங்கள் கொடுக்கற தானமே வந்து நம்ம அடுத்தவங்க இன்சல்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்மளுக்கு கெடுதல். அந்த மாதிரி தானம் கொடுக்காம இருக்கிறதே நல்லது. அப்படித்தானே, நல்லது நல்லது. பெருமைக்காக நல்ல எதுவும் மனநிலையே கொடுக்கணும் இல்லைன்னா கொடுக்காம இருக்கும். கொடுக்கணும், கொடுக்க கூடாது. ஓகே மேடம், ஏன்னா ஹரே அது ஒரு கிருஷ்ணா. இந்த சமுதாயம் வந்து ஒரு சில கட்டாயத்தை ஏற்படுத்தி இருக்கு. சரி, அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்திருந்தா கூட அப்ப வந்து அதை எல்லாத்தையும் நம்ம பிரசாதமா மாத்திடணும், கிருஷ்ணருடைய திருப்திக்காக மாத்திடணும். நிறைய இடத்துல மாதாஜி, துளசி மகாராணி மாதாஜி திருமணங்களுக்கு போவாங்க, அவங்க வீட்டுகள்லாம் போய் கேப்சர் பண்ணிடுவாங்க. ஏன்னா திருமண வீடுகளில் வந்து ஏதோ அந்த லட்டு போட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க, ஒரு ஏதோ ஒன்று ரிட்டர்ன் கிஃப்ட் ஒன்று கொடுப்பாங்க. மாதாஜி புஸ்தகத்தை வச்சிருவாங்க இல்லையா மாதாஜி? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நன்றி மாதாஜி. அப்ப அந்த இடம்லாம் தானங்களை வந்து அவங்க வந்து சுத்த சத்துவத்துக்கே கொண்டு போயிடுறாங்க. தானங்கள் அவங்க ஒன்றும் தவறான பொருட்களை கொடுக்க போறதில்ல. பழம் கொடுப்பாங்க, லட்டு கொடுப்பாங்க, தேங்காய் கொடுப்பாங்க, இந்த மாதிரி பொருட்களை கொடுப்பாங்க. அதையும் இன்னும் பெரிய பொக்கிஷமாக மாத்துறாங்க பக்தர்கள். அது புத்தகமாக, பகவத்கீதையாக, பகவத் தரிசன புத்தகமாக, பிரபுபாதருடைய புத்தகமாக மாறும்போது அவங்க கையில பொக்கிஷமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரிச்சு ஒரு பக்கம் படிச்சாங்கனாலே வாழ்க்கை மாறிடும் அது. ஆனால் நம்ம கொடுத்துடுறோம் கையில. ஏன்னா இப்ப என் கையில இருக்கிறது வைரம் அப்படின்னு தெரிஞ்சாத நான் எது எப்படி பாதுகாப்பேன், எப்படி கொண்டாடுவேன்? என்னைக்காவது ஒரு நாள் இந்த மக்கள் எல்லாம் பிரிச்சு படிச்சுட்டாங்க, பக்தர்கள் ஆயிடுவாங்க. அது வரைக்கும் அவங்க கையில இருக்கும், அது தெரியாம, அதனுடைய மதிப்பு தெரியாம இருக்கு. ஆனா இந்த வேலையை மாதாஜி செய்யறாங்க. தானம்னா அப்படிதான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்தர், இப்ப உலகத்துல இல்ல அவர், அவர் வந்து அகமதாபாத் டெம்பிள் பிரசிடென்ட். அந்த குஜராத்ல எல்லாம் ஒரு கலாச்சாரம் இருக்கு, தங்கைகள் அண்ணனுடைய வீட்டுக்கு வருவாங்க, வரும்போது அந்த கையில அந்த ராக்கி ரக்ஷா பந்தன்னு கட்டுவாங்க. அப்படி கட்டும் போது கிஃப்ட் தரணும் அண்ணன். அவர் வந்து முழு நேர பக்தர். அவரு டெம்பிள் பிரசிடென்ட்னும் போது அவர் வந்து பணமாவோ புடவையாவோ கொடுக்க விரும்பாம பகவத் தர்சனம் மேகசின் கொடுப்பாராம். இதை குறையா பேசினாங்க, ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இப்படி ஒரு அண்ணன் இருக்கிறாரேன்ட்டு. இல்லையா, அவர் அண்ணன் கோயில் நிர்வாகி, ஆனா அவர் வந்து கோயில் பணத்தை எடுத்து திருடி திருடி பெருசு பெருசா ஏதேதோ கொடுத்துருக்கலாம், ஆனா அது கொடுக்காம அவர் புக்கு தான் கொடுப்பாராம். நினைச்சு நான் ரொம்ப ஆனந்தப்படுகிறேன். அப்ப அவர் அவ்வளோ தெளிவா இருந்திருக்கிறார் அந்த பக்தர்.
ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் கூட பிரதருடைய கல்யாணத்துக்கு 25,000 கீதாச்சாரம் புக்கு 3,000 புக்கு வாங்கி கொடுத்தேன் வெரி குட், மாதாஜி. வெரி குட். அப்படிதான் செஞ்சிடணும். அப்ப அப்ப நம்ம போடுற பணம் வீணா போகாது. ஒரு பத்தகத்தை அவங்க அப்படி திருப்பி படிச்சுட்டாங்கன்னா அவங்க அந்த பக்தராகிறதுக்கு வாய்ப்புகள் அந்த இருக்கு. பேக்ல பத்திர பார்த்து போடுவாங்களா மாதாஜி, அதுக்கு பதிலாக புக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ். நீ முதலே சொன்ன டிஃபன் பாக்ஸ் கேன்சல் பண்ணிட்டு பகவத்கீதையை வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கு 18 லட்சம் வாடகை கொடுத்து, அதனால சொன்ன நீ இந்த மாதிரி கொடுடா, உனக்கு நல்ல புண்ணியம் வந்து சேருன்னு சொல்லி கொடுத்து. ஆமா மாதாஜி, வெரி குட் மாதாஜி. தேங்க்யூ. விப்ரநாராயண் பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி, சொன்னீங்கல்ல அந்த பாய் ஃபெஸ்டிவல், அது வந்து பெங்கால்ல ரொம்ப பிரசித்தி பெற்றது சொன்னீங்கல்ல, அந்த கிஃப்ட் கொடுப்பாங்க அந்த ஃபெஸ்டிவல் பாய் தூஜ், அது வந்து தீபாவளி மாதிரி ஒரு மாதிரி ஃபெஸ்டிவல் பாய் தூஜ் கோவா வந்து சைட்ல. இல்ல, பாய் தூஜ் ரக்ஷா பந்தன் ரெண்டுமே. அண்ணன் ஒண்ணு வந்து தங்கச்சி அண்ணனை நோக்கி போனோம், இன்னொன்னு அண்ணன் தங்கச்சி நோக்கி போனோம். அது வந்து கௌரவ பூர்ணிமா அப்ப ஒரு மாதிரி கரெக்டா மார்ச் மாசம் ஒரு மாதிரி அந்த ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் வந்து ராக்கி கட்டுற ஃபெஸ்டிவல் வந்து அண்ணன் வந்து சிஸ்டர் இல்ல, ரக்ஷா பந்தன் என்பது பலராம் ஜெயந்தி, பலராமர் அவதரித்த நாள், அது ரக்ஷா, அது வந்து ரக்ஷா பந்தன். அதுல வந்து தங்கச்சி வந்து அண்ணனுக்கு அந்த கயிறு கட்டுறது. இது வந்து பாய் தூஜ்ன்றது தீபாவளி கழிச்சு வர்றது. அது கோவர்தன் பூஜை, அந்த இதெல்லாம் குஜராத்தி விழாக்கள். அப்ப வந்து இப்ப நம்ம லெக்சர்ல கூட சொன்ன பாருங்க, யமராஜர் போய் யமுனை போய் பார்த்தாராம். பாய் தூஜ் அப்படின்னா சகோதரன் சகோதரியை பார்க்கணும், பேசணும், அந்த மாதிரி அந்த அந்த சந்தர்ப்பங்கள்ல சகோதரன்றவர் வந்து சகோதரிக்கு பரிசு கொடுக்கணும். மாதாஜி இன்னொரு கேள்வி, நீங்க வந்து அதாவது இப்ப வந்து வீட்டுல அல்சர் உள்ளவங்க வந்து உரப்பே சாப்பிட சொல்றாங்க, ஆனா அத காரமா சாப்பிடணும்னா அதிகமா கோவம் வரும் சொல்றீங்களா, அது எப்படி மாதாஜி கட்டுப்படுத்துறது? காரம் அதிகமா சாப்பிட்டா கோபம் வரும், எப்படி கட்டுப்படுத்துறது? எப்படி கட்டுப்படுத்துறது? காரம் கம்மியா சாப்பிடணும். நான் வந்து இப்ப கான்சியஸ் தான், அந்த கான்சியஸ் என்டிவர்னு ஒரு வார்த்தை இருக்கு, உணர்ந்து செயல்படுதல். நம்ம ஜபம் பண்றது கூட உயர் ஜபத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். ஜபமே நம்முடைய வாழ்க்கைய மொத்தம், நம் மனநிலை எல்லாத்தையும் மாத்தக்கூடியது ஜபம். ஜபத்தை நம்ம ஆழ்ந்து செய்யும் போது நம்முள்ள பல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால ஜபம் 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 தான். நம்ம இத உணவுப் பொருட்கள்ல காரம் கம்மியா பண்றது அதெல்லாம் நல்லதுதான். முதல் முதல் வழிமுறை நமக்கு கொடுக்கப்பட்டது ஜபம். ஜபத்திலேயே எல்லாத்தையும் அடைக்கலாம், நம்ம எல்லாமே சரி பண்ணிடலாம். காரம் உங்களை நீங்க கம்மியா சாப்பிடுங்க. நான் வீட்டுல உரம் சேர்த்துக்க மாட்டேன், ஆனா திட்டுவாங்க உரம் சாப்பிடாம திட்டுவாங்க. அதாவது அது குறைச்சலா சாப்பிடும், நமக்கு நாக்குக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு. ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு நாக்கு சுவை. இது ஆரோக்கியத்துல என்ன சொல்றாங்கன்னா, உங்க நாக்குக்கு எவ்வளவு. இப்ப எனக்கு வந்து அரை மிளகா ரொம்ப காரம், உங்களுக்கு ஒரு மிளகா சரியான காரமா இருக்கலாம். அது மாதிரி அவரவருக்கு ஒரு ஒரு அளவு இருக்கு, அந்த அளவுகோல்ல நீங்க போலாம். அப்படியே ஆஹா, அல்சர் இருக்கிறதுனால அது நீங்க நல்ல காரத்தை சேர்த்துக்கலாம். காரத்திலயே நல்லது இருக்கு. பச்சை மிளகா சிகப்பு மிளகா தான் மருத்துவர்கள் வேணான்னு சொல்றாங்க. ஆனா இது இருக்கு பாருங்க, மிளகு இஞ்சி இதெல்லாம் காரம்தான், ஆனா அது நல்லது, அது அந்த ஸ்கின் எல்லாம் ஒண்ணும் பண்ணாது. மிளகு இஞ்சி அப்புறம் அந்த இது கிராம்பு இதெல்லாம் காரம்தான் தரும், ஆனா அது நல்ல காரம், அது ஒண்ணும் பண்ணாது. அந்த மாதிரி காரத்தை சேர்த்துக்குங்க. ஓகே மேடம், சிமாராஜி அதே மாதிரி நீங்க சொன்னீங்க அந்த பாஸ்தா சொன்னீங்களே, அதே மாதிரி ஏகாதசி டேஸ்ட் டிவோட்டீஸ்னா கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலா செஞ்சு செஞ்சு உருளைக்கிழங்கு பாஸ்தா இருக்கு. ஆமா, உருளைக்கிழங்குலயே அந்த பாஸ்தா மாதிரி செஞ்சு ஒரு பக்தர் தான், அது வியாபாரமா இருக்கு. மேடம் எனக்கு டவுட் மேடம், பொதுவாக ஏகாதசி எப்ப வந்து பகவான் பத்தி மாதிரி சிந்திக்கணும், அதான் மேடம் பொதுவா பகவான பத்தி மேடம் நம்ம சிந்திக்கணும் அதிகமா ஈடுபாடு சாப்பிடறது குறைச்சிட்டு பகவான் கோவிந்தரோட நாமத்தையும் எல்லாருக்கும் சாத்தியம் ஆகாது இல்ல. எல்லாரையும் போய் நீங்க ஏகாதசி நிர்ஜலா இருங்கன்னா முடியாது இல்ல. அதனால அது நமக்கெல்லாம் இப்ப யாரெல்லாம் நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏகாதசியில, என்னுடைய கணவர் எல்லாம் வெறும்ப தல்ல கீழா நின்னா கூட தண்ணி தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டாரு, தண்ணி குடிப்பாரு. இன்னொரு பக்தர் இருக்கிறாங்க, அவங்க தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. நிர்ஜலா தான் ஒவ்வொரு ஏகாதசியும். ஒரு மாதாஜி வயசானவங்க நம்ம வகுப்புக்கெல்லாம் வந்து நின்றாங்க, இப்ப திடீர்னு வர்றது இல்ல. அவங்க வந்து வெறும் தண்ணி தான், தண்ணி கூட கிடையாது, நிர்ஜலம் எல்லா ஏகாதசியும்.
எல்லா ஏகாதசியும் அந்த மாதிரி ஒரு ஒரு பக்தருக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்க வச்சுக்கோங்க. நாம அந்த ஸ்டாண்டர்ட்ல போலாமே. மற்றவங்க பண்றாங்கன்னா மற்றவங்க ஏன் பண்ணா மற்றவங்க மேல நாம கருணையா இருக்கணும். அவங்களால முடியாது, நாம ஜபம் தான் நிறைய பண்ணணும். அப்ப ஏகாதசினா தவம், நமக்கு அந்த தவம் வந்து நிறைய நாம ஜபம் பண்ணணும். அது வந்து நான் நீங்க சொன்ன மாதிரி நான் விதவிதமா சமைச்சே, ஏகாதசி பாஸ்தா, ஏகாதசி பிசா, ஏகாதசி இது அது எல்லாம் ஏகாதசியில இல்லாதே இல்லை. ஏகாதசி ஃபீஸ்ட்னு வேற சொல்றாங்க, ஏகாதசி ஃபீஸ்டே சொல்லக்கூடாது ஆனா சொல்றாங்க. ஏகாதசினாலே விரதம், ஆனா அந்த விரதத்துல ஃபீஸ்ட்னு ஆக்கிட்டோம். அப்படி சில பேர் இருக்கிறாங்க, என்ன பண்றது அவங்கள? எப்படியான அவர்கள் எல்லாம் ஊக்குவிக்கணும், ஊக்குவிக்கணும்ன்றதுக்காக. ஏன்னா எல்லாருமே பட்னி இருக்க முடியாது. அதாவது பல திருப்பட்ட மக்கள் வர்றாங்க இல்லையா, ஆரம்ப கட்ட பக்தர்கள் இருப்பாங்க. இவங்கள மாதிரி சீரியஸா இருக்கிறவங்க வந்து நிரிசலா இருங்க. நான் என்ன செய்யறதுன்னா என்னுடைய தகுதிக்கு மீறின விஷயங்கள் செய்யறது கிடையாது. என்னால இப்ப இது செய்ய முடியாதுன்னா நான் அது ரிஸ்கே எடுக்க மாட்டேன். நாமஜபம் தான் முக்கியம். நாமஜபம், மங்களாரதி, எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் முடிச்சுக்குவேன். என்னால முடியாது அப்படின்ற பட்சத்துல செய்ய மாட்டேன். இந்த நிரிசலா என்னால முடியாது. நான் வெறும் தண்ணி குடிச்சிட்டு இருப்பேன். அப்ப கூட ஒரு ஒரு சில நேரங்கள்ல ஒரு நேரம் சாப்பிட வேண்டி வந்துடும், எனக்கு முடியாது. அப்ப நான் ஒரு நேரம் ஏதாவது கிழங்குகள் ஏதாவது ஒண்ணு சிம்பிளா ஒரு நேரம் சாப்பிடுவேன். அவரவர் உடல்நிலைக்கு ஏத்த மாதிரி. ஆனா அதே சமயம் நமக்கு கொடுக்கப்பட்ட இப்ப ஏகாதசினா குறைஞ்சபட்சம் 25 மாலைகள் ஜபிக்கணும். குறைஞ்சபட்சம் 25 மாலைகள், நான் அதிகபட்சம் 64 மாலைகள் நிறைய ஜபிப்பேன். அப்ப அதுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும். அதனால ஒரு வேளை சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவேன். என்னுடைய மகனுக்காக சமைப்பேன், முடியாது அப்படின்னு தெரிஞ்சா சாப்பிட்டுருவேன். என்னுடைய கணவர் வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். நல்ல பக்தர்கள் அவங்க தவத்தை, என்னால இந்த தவம் முடியும்னு தெரிஞ்சா அந்த தவத்தை நீங்க இருங்க. சரியா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? வைஷ்ணவ பதிதானம் பாவனம்.